டாப் ஆஃப் த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்ச் ஆர்ஆர் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். இந்த ரிவெஞ்சில் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஒரு 9 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு பயங்கரமான வின்னு 13 ஓவர்லயே அந்த மேட்சை சேஸ் பண்ணி ஒரு பக்கம் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கொடுத்த டார்கெட் ஒன்றும் கம்மி தான், 120 ரன் தான். ஸோ 119 ரன் தான், அதை டிஃபெண்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுல இதெல்லாம் நீங்க மிராக்கலான ஒரு பவுலிங் இல்லை, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா டிஃபெண்ட் பண்ணலாம். பட் இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சு போச்சுங்க, ஆர்ஆரோட பேட்டிங்லயே தெரிஞ்சிருச்சு. முக்கியமா ஆர்ஆர் வந்து ஜெய்ஷ்வால் மற்றும் பட்லரோட டிபெண்டன்சியில எவ்வளவு இருக்காங்க அப்படின்றது கிளியராகவே இந்த மேட்ச்ல தெரிஞ்சது. ஸோ இன்னைக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது. பவர் பிளேல வந்து முகமது சவியும் சரி, இல்ல ஹார்திக் பாண்டியா டேக் டவுன் பண்ண விதம் நல்லா இருந்தது. பட் அதுக்கப்புறம் பட்லரோட விக்கெட் ஒன்று விழுந்தது. அதுக்கப்புறம் மேட்சோட டர்னிங் பாயிண்டே எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜெய்ஷ்வால சச்சின் சாம்சன் ரன் அவுட் பண்ணிடுவார். ஸோ அவர் என்ன பண்றாரு, ஃபீல்டு கேட்ட போயிட்டு மிஸ் ஆயிடும் பாலு, ஓடி வந்துடுவார் ஜெய்ஷ்வால். ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு ரன் அவுட்டுங்க. ஸோ அந்த ஒரு ஜெய்ஷ்வாலோட விக்கெட் போட்டதுக்கு அப்புறம் மலை 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 மலைன்னு. ஸோ ஒரே டைலாக் தான் சொல்லலாம், ரஷீன் கான் வந்து போட்டாருங்க, வந்தா போட்டா விக்கெட்டு ரிப்பீட், வந்தா வந்தா போட்டா விக்கெட்டு ரிப்பீட் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதே மாதிரி. ஸோ எல்பிடபிள்யூ அவுட்டு, எல்பிடபிள்யூ அவுட்டு, எல்பிடபிள்யூ அவுட் அப்படின்ற மாதிரி ஸோ கரெக்டாக போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரஷீத் கான் இப்படி பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் 100 அவங்க வராரு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே வந்து அவங்களோட பேட்டர்ஸ் வந்து டெமாலிஷ் பண்ணி விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசி வரையும் ஆர்ஆர்கேல ஒரு மொமெண்டத்தே போகவில்லை. ஸோ அந்த ஒரு ரன் அவுட் பாருங்க, ஃபார்ம்ல இருக்க ஜெய்ஷ்வால் அவுட் ஆனா ஆர்ஆரோட நிலைமை அப்படியே கம்ப்ளீட்டா திரும்பிடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த ஜிடில பாத்தீங்கன்னா இது ஒரு போராட்டம் நடக்குதுங்க. ஸோ ஒரு பக்கம் முகமது ஷமி 18 விக்கெட், இன்னொரு பக்கம் ரஷீத் கான் 18 விக்கெட். ஸோ அந்த பர்பிள் கேப்ல நீயா நானா அப்படின்ற மாதிரி டீமுக்குள்ள ஒரு போட்டா போட்டி போடுறாங்க. அந்த போட்டா போட்டி யாருக்கு நல்லதோ இல்லையோ, குஜராத் டைட்டன்ஸ்க்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். அவங்க போட்டா போட்டி போட்டு விக்கெட் எடுத்தோம்னு வச்சுங்களேன், ஸோ குஜராத் டைட்டன்ஸ் மேட்சை ஜெயிக்கிறதுக்கான பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 10-7 மேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு 14 பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு குவாலிஃபை ஆன டீம் மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்க அழகா குவாலிஃபை ஆகி மேட்ச்ல போய் உட்காந்துருவாங்க. பட் இன்னைக்கு ஆர்ஆர் சைடு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, ஸோ அவங்களோட பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஸோ அந்த 3 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் நடுவில் இஷ்யூ இருக்கு அப்படின்றது தெரியும். இம்பாக்ட் பிளேயரா ரயான் பராக் எடுத்துட்டு வந்தாங்க, அவரும் இம்பாக்ட் ஒரு பக்கம் கிரியேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஓல்டருக்கு பதிலாக ஜாம்பா எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வந்து ரொம்பவே வீக்கா இருக்கோ, அந்த வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்படின்றது ஒரு பக்கம் தெரியுது. இன்னொரு பக்கம் சாம்சன் வந்து பவுலரை ரொட்டேட் பண்ணதே கொஞ்சம் தப்பாப்பட்டதோ என்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னன்னா, பவர் பிளேல ஒரு 120 ரன் தாங்க உங்களோட டார்கெட்டு. ஸோ அப்போ உங்களோட ஆயுதம் என்ன? ஸோ உங்களோட மெயின் அட்டாக் வந்து ஸ்பின்னர்ஸ் தான் உங்களோட ஆயுதம், உங்களோட வலு அப்படின்றது தெரியும். அப்போ நீங்க பவர் பிளேலேயே ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வந்துருக்கலாமே, 3 ஓவர் என்ற மாதிரி 2 ஃபாஸ்ட் பவுலரை வந்து நீங்க போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வந்து ரொட்டேட் பண்ணும்போது விக்கெட் விழுல. அதுவும் குறிப்பா ஹார்திக் பாண்டியா ஒரு கிரெடிட் கொடுக்கணும். ஸோ போன மேட்ச் என்ன சொன்னாரு, அவரால் என்னால பேட்ல பட மாட்டது, அடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஹார்திக் பாண்டியா சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆனா இந்த மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 பாலோ 12 பாலோ 13 பாலோ 40 ரன் கிட்ட அடிச்சிட்டாருங்க. 15 பால 40 ரன் கிட்ட அடிச்சிட்டாரு. ஸோ அதுவும் ஜாம்பா ஓவர கிழிச்சிட்டார், 3 6 ஒரு 4ன்ற மாதிரி வந்த 2வது ஓவரு கிளி கிளின்னு கிழிச்சு ஒரு பக்கம் டைரக்டாவே ப்ரெஷரை போட்டாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஓவர் முன்னாடி மேட்சை ஜெயிச்சதுல. ஸோ ரன் ரேட் ஒரு பக்கம் பயங்கரமான பிளஸ் ஆகி ஒரு பக்கம் 10-7 மேட்ச் ஜெயிச்சு 14 பாயிண்ட்ல ஒரு பக்கம் கம்ஃபர்டபுளா குஜராத் டைட்டன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ரயில் வந்து தொடர்ந்து ஒரு தோல்வியில சந்திச்சு வர்றது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா இல்லைங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் அவங்க சைடும் கொஞ்சம் வீக்னஸ் ஆகிட்டே இருக்கு. பட் அந்த 2 பேரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்றது கிளியராகவே தெரியுது. பட் இன்னைக்கு கேப்டன்ஸிலும் சஞ்சீவ் சாம்சன் கேப்டன்ஸிலும் பல இஷ்யூஸ் இருக்கான். ஸோ ஒரு வேலை வந்து அவரை முன்னாடி ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாமோ, உங்களோட ஸ்ட்ரென்த் பவுலர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காமோ அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்கலாம். பட் அவருக்கும் வேற வாய்ப்பு இல்லைங்க. ஸோ ஒரு பக்கம் இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வர முடியாது, பேட்டிங்ல ரன் கம்மி, அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாரு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியல கரெக்டா. பட் இன்னொரு பக்கம் ஹார்திக் பாண்டியா வேற லெவல், போன மேட்ச் எது தப்புன்னு சொன்னாரோ அதை வந்து அடுத்த மேட்சே மாத்தி வேற பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேட்சை ஜெயிக்க வைக்கிறதுன்றது வேற லெவலு. ஸோ சரியான ரன் ரேட்ல ஒரு பக்கம் போய் குஜராத் டைட்டன்ஸ் பயங்கரமா உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்ஆருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் அதிகமான ரன் ரேட் வச்சிருந்த ஆர்ஆர் வந்து அப்படியே கம்மி ஆயிட்டு இப்ப 4வது கொஸ்டின்ல வந்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.